श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்ப சென்ற வகுப்புல இயல் 2ல இந்திய வனமகன் அப்படிங்கிற பாடத்துல பாதி கதையை பார்த்தோம் இன்னைக்கு மீதி கதையை பார்க்க போறோம் இப்ப இதுல ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர் வந்து பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு வராரு அப்போ ஒரு நாள் பெருவெள்ளம் ஏற்படுது அந்த வெள்ளத்துல நிறைய பாம்புகள்லாம் வந்து கரை ஒதுங்குது அதுல சில பாம்புகள் இறந்தபோது சில பாம்புகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இவர் உடனே ஊருக்குள்ள போய் பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்குறாரு அவங்க என்ன சொல்லுதாங்க அப்படின்னா இங்கு மரங்கள் இல்லாததால் தான் இந்த பாம்புகள்லாம் இறந்து போகுது அப்படின்னு சொல்லுதாங்க உடனே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவள் மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள்லாம் இறந்து போகுதுன்னா அப்போ மனிதர்களும் இப்படித்தானே இறந்து போவாங்க அப்படின்னு நினச்சி எப்படியாவது ஒரு பெரிய காட்டை உருவாக்கி மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுதாரு உடனே நிறைய விதைகள்லாம் போடுதாரு ஆனால் மரங்கள் வளரவே இல்லை ஏன்னா அந்த காட்டில் மூங்கில் மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்லுதாங்க உடனே மூங்கில் மரத்தை வளர்க்க தொடங்குதாரு இப்போ மற்ற மரங்கள்லாம் வளரணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி அஸ்ஸாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவங்களை போய் பார்க்குறாரு அவர் என்ன சொல்லுதார் அப்படின்னா இந்த மண்ணின் தன்மையை மாற்றணும் அதற்கு வந்து சிவப்பு கட்டரும்புகளும் மண்புழுக்களும் தான் உதவும் அப்படின்னு சொல்லுதாரு இவர் என்ன செய்தார்னு மீதி கதையை பார்ப்போம் கட்டரும்புகளா அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே ஆமாம் ஆனால் என்ன செய்வது மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே அதற்காகத்தான் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன் உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்டெரும்பு கடித்தா எரிச்சல் ஏற்படும் தான் ஆனால் என்ன செய்யணும் மண்ணின் தன்மை மாற வேண்டும் அதற்காக நான் தினமும் நூற்றுக்கணக்கான கட்டெரும்புகளில் கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுதாரு கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்பொருட்கள் தலைகாட்ட தொடங்கின அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன உடனே இவர் கட்டெரும்புகள்லாம் கொண்டாந்து விட்ட உடனே அந்த ஊர்ந்து செல்ல செல்ல அந்த மண்ணோட தன்மை சிறிது சிறிதாக மாற தொடங்கியதான் உடனே அங்கங்கே பச்சை பொருட்கள்லாம் வளர தொடங்கியது உடனே இவருக்கு மகிழ்ச்சி பொறுக்க முடியலை அதன் பிறகு நிறைய மரங்கள்லாம் நட்டு வைக்கிறாரு அதெல்லாம் வளருது இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன் ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன் பிறகு நடைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவ தொடங்கி விடுவேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு உடனே இந்த மரங்கள் வளர்க்க விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா நான் கால்நடைகள்லாம் நிறைய வளர்த்து அதோடய சாணத்தை வந்து ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரித்து அதை வந்து போடுவேன் அப்படிங்கிறாரு ஒரு பழம் சாப்பிட்டா கூட அதை கொட்டையை வந்து அப்படி தூர போடாமல் அதை அப்படி சேமித்து வச்சுருந்து அதை வந்து மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னே அந்த விதைகள்லாம் எடுத்து இத்தீவில் தூவ தொடங்குவேன் இப்படி தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் போட்ட விதைகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த காடு அப்படின்னு சொல்லுதாரு மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள் ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன் செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன் அதில் ஒரு சிறு துளையிட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் இப்போ மழை இல்லாத காலங்களை எப்படி செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு எந்த சிக்கலும் ஏற்படலை
ஆனால் கொஞ்சம் தொலைவில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தேன். அது என்ன வழி அப்படின்னா, செடியை சுற்றி மூங்கில் குச்சிகள்லாம் நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அந்த பானையில் ஒரு சிறு துளையிட்டு அந்த நீர் வந்து சொட்டு சொட்டு அந்த செடியில் வடிவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சுருந்தாராம். பிறகு வந்து அந்த பானையில் நீர் நிரப்பி வச்சா ஒரு வாரத்திற்கு வந்து அந்த நீர் வந்து அந்த செடிகளில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அதனால் எனக்கு நீர் ஊற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை, இப்படித்தான் மற்ற செடிகளையும் வளர்த்து வந்து அப்படின்னு சொல்லுதாரு. தெரிந்து தெளிவு மூலமாக அரசு இவருக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய மணமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. ஹவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. இனி மீதி கதையை பார்ப்போம். சரி, உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கின. இப்போ உங்கள் வீட்டுக்கு யானை வந்த கதையை கூறுங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் நட்ட செடிகள்லாம் மரங்களாக வளர தொடங்கியது, அப்போ அந்த மரத்தில் தங்குறதுக்கு பறவைகள்லாம் வந்தது, அந்த பறவைகள் வந்து கனிகளை தின்னு போட்ட எச்சத்தில் வளர்ந்த விதைகள் மூலம் இந்த காடு மேலும் வளர தொடங்கியது. அதன் பிறகு இங்கு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பல வந்தன. அதன் பிறகு ஒரு நாள் வந்து யானை கூட்டம் வந்தது. அப்போ யானைகள்லாம் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் தான் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது அப்படின்னு சொல்லுதாரு. அதுக்கு பிறகு யானைக்கு அடுத்து இங்கே பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள்லாம் வரத் தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்க தொடங்கின அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ அந்த காட்டுக்கு முத பறவைகள் வந்தது, அதுக்கு பிறகு முயல், மான், காட்டு மாடுகள்லாம் வந்தது, பிறகு யானை வந்தது, அப்புறம் கடைசியாக காட்டின் வளம் என்று சொல்லக்கூடிய புலிகளும் வந்து தங்க தொடங்கியது அப்படின்னு சொல்லுதாரு. புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா, உங்களுக்கு அச்சமாக இல்லையா? அப்போ புலிகள்லாம் இந்த காட்டில் இருக்க இதை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். இந்த புலிகள்லாம் வந்த பிறகுதான் இந்த காட்டோட உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு வந்து தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இந்த காட்டை பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுதாரு. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அப்போ இந்த காட்டை உருவாக்கிய பணி வந்து கஷ்டமான பணி தான், இதெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லுதாருன்னா, ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் இதழில் செய்தி வெளிவந்தது. ஜிட்டிகலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் வந்து இந்த காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் அந்த காட்டை உருவாக்கிய முறையை வந்து அவரிடம் கூறினேன். உடனே அவர் எனக்கு பாராட்டி பேசிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் வந்து இந்த யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் வந்து இந்த காட்டை கண்டு வியந்தனர்.
கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத அந்த காட்டை பார்த்து மகிழ்ந்தனர். அதன் பிறகு இந்த காட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் இதழில் செய்தி வெளிவந்தது அப்படின்னு சொல்லுதார். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? அடுத்து உங்களோட பணி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். அப்போது இந்த தீவில் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கேன். அதற்கு எப்படி இன்னும் 30 ஆண்டுகள் ஆகலாம். அதற்கு உதவ என்னோட மனைவியும் என்னோட குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் இன்னும் உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுதாரு. உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும். நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுதாரு. உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா. நன்றி. உறுதியாக உங்களோட பேசிய பிறகு கட்டாயம் மரக்கன்றுகள்லாம் நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி கூறிட்டு அவரோட உரையாடலை முடிச்சாச்சு. ஜாதவ் பயங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டில் வளங்காப்போம். மாணவர்களே, ஜாதவ் பயங் மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ஒரு காட்டை உருவாக்க முயல வேண்டும். அதற்கு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும், வீட்டிலேயே ஒரு சில மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். அதற்கு நம்ம எல்லாரும் உறுதியேற்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காக்க நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். மாணவர்களே, இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.